கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஹாலேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கூப்பிடும் போது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை குறித்த பயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா? நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய வேண்டுமென்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹாலேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்க வேண்டுமென்றால் நாம் அவருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ஹாலேலூயா. எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமையான காரியங்களுக்கு விலகி பாவமான காரியங்களுக்கு விலகி வாழ்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். ஹாலேலூயா. நம்மை ரட்சிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து, இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஹாலேலூயா. வாசிப்போம் நீதிமொழிகள் 8:13. வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தீமைகளை வெறுத்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் பொழுது அப்பொழுது நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று வாசிக்கிறோம். ஆ பிரியமானவர்களே, பெருமை என்ற ஒரு குணம் நமக்குள் காணப்படும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும். நம்மையே நாம் பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த தேவனை நாம் உயர்த்த வேண்டும். நான் என்ற பெருமை அகந்தை நமக்குள் காணப்படும் என்றால் நம்முடைய கூப்பிடுதலுக்கு தேவன் எப்படி செவி கொடுப்பார்? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பெருமை அகந்தை என்ற குணம் நமக்குள் காணப்படக்கூடாது. தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்கிறார். தீய வழியை நாம் வெறுக்க வேண்டும், பாவ வழியை நாம் வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான தீய வழிகளை வெறுத்து நன்மையான வழிகளில் நேர்மையாய் நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட்டு பரிசுத்தமான வழியில், நீதியின் பாதையில், இயேசு கிறிஸ்துவின் வழியில், உண்மையின் வழியில் நடக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். ஹாலேலூயா. புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடப்பவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில் உண்மையாய் வாழ்கிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில் பொய் பேசும்போது, புரட்டி பேசும்போது, இல்லாததை பேசும்போது, பொய்யை உண்மையாக மாற்றி பேசும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பொய்யான வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். தேவனுக்கு பிரியமாய் தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஹாலேலூயா. அவருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை நம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறார். நீதிமானுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழும்போது தீமையெல்லாம் வெறுத்து பெருமையான காரியங்களை வெறுத்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மை அவர் ரட்சிக்கிறார், நம் மீது அன்பு கூறுகிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் காணப்படுகிறதா? அல்லது தீமையான காரியங்களை யோசிக்கிறோமா? தீமையான காரியங்களை செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தரை குறித்த பயம் நமக்குள் காணப்பட வேண்டும். எந்த வேலைகள் செய்தாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு என்ற எண்ணத்தோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு எங்களை தங்க வைத்திருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கொடுத்து எங்களை தேற்றுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு அனுதினமும் எங்களோடு பேசுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவன் தாமே நீர் கூடவே இருந்து அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்துவீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மைகள் உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. தொழில் காரியங்களை ஆசீர்வதிங்க. வேலைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. தேவையில்லாத வீண் செலவுக்கு போகாதபடிக்கு ஆசீர்வத்து கொடுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ நல்ல குழந்தையை கொடுத்து என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவநீர் அற்புதமாய் அதிசயமாய் எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. விளவினத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளும் கரத்துல தருகிறோம். உம்முடைய புது பலத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய சத்துவத்தினால் நிரப்புவீராக. நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. கோட்டையும் மரணமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் விளை நடத்துங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.